ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல கஞ்சி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். டெய்லி நைட் என்னடா பண்றதுன்னு யோசிக்கிறப்போ ஒரு பாத்திரமும் நாலஞ்சு பொருட்களும் இருந்தாலே போதும், சூப்பரா டின்னருக்கு இந்த கஞ்சி தயார் பண்ணிடலாம். இதை வந்து ரொம்ப ரொம்ப சுலபமா செஞ்சு முடிச்சிடலாம். பேச்சுலர்ஸ்க்கும் நல்ல பயனுள்ளதா இருக்கும். இது பண்றதுக்கு நம்ம வந்து உளுந்து எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம சிறுபயர்லையும் பண்ணலாம். ரெண்டுத்துக்குமே ஒரே மாதிரி தான் நம்ம பண்ணணும். நான் இன்னைக்கு வந்து பாசிப்பயர்ல செய்ய போறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எப்போவுமே வந்து பாசிப்பயிரில் செய்வாங்க, எனக்கு இது வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் அரைக்கப் பாசிப்பயிர் உளுந்து பயன்படுத்துகிறீங்கனாலும் அரைக்கப் உளுந்து சேர்த்துக்கோங்க. கூடவே அதே அளவு அரிசி, அரைக்கப் அரிசி, சாப்பாட்டு அரிசி ரெண்டையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சிடலாம். கழுவுனதுக்கப்புறமா இதில் 10-15 போல் வெந்தயம், 4 பல் பூண்டு, கடைசியாக நிறைய தண்ணி. அரிசியும் பருப்புமா 1 கப் இருக்கு. நான் வந்து 5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். கஞ்சிக்கு எப்போவுமே கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்ல புளைவாக வேகும். அவ்வளோதான். இனி இது வந்து நல்லா வெந்து வரணும். உப்பு வந்து நம்ம இப்போ சேர்க்கறதுனாலும் ஓகே, இல்லை வந்து கொஞ்சம் ரெடியானதுக்கப்புறமா சேர்த்தாலும் பரவாயில்ல. நான் வந்து கொஞ்சம் லாஸ்ட்டாக சேர்த்துக்கு போகிறேன், இருக்கட்டும். நான் வந்து காமிக்கிறேன் அது வந்து எவ்வளோ தூரம் வேகணும்னு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ரொம்ப அழகாக வெந்து வந்திருக்கு. பயிர் சாதம் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக குழைவாக வந்திருக்கு. இந்த மாதிரி வரணும். இந்த ஸ்டேஜில் 1/2 கப் துருவுன தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் சேர்த்தோன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதையும் சேர்த்துடலாம். 1/2 கப் துருவுன தேங்காய், கூடவே தேவையான அளவு உப்பு. மூடி வச்சுட்டு மறுபடியும் ஒரு 2-3 நிமிஷம் வேக வச்சாலே போதும். அவ்வளோதான், நம்மளோட கஞ்சி சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ பாருங்கள், நல்லா குழைவாக வெந்திருக்கு. இந்த மாதிரி வரணும். வாயில் போட்டதும் அப்படியே கரைஞ்சி போயிடணும், அந்த ஸ்டேஜில் இருக்கணும். பாருங்கள், சூப்பராக ரெடியாக இருக்குது. டடா, நம்மளோட கஞ்சி ரொம்ப ரொம்ப சூப்பராக ஈஸியாக தயாராகிடுச்சு. இதை வந்து ஊறுகாய் அப்படி இல்லைன்னா தேங்காய் துவையலோட நம்ம பரிமாறிக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு வந்து மேலே இன்னும் கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் சர்க்கரை போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாயில் போட்டதும் அப்படியே கரைஞ்சி போயிடும். நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை அரும்புகள் மலரட்டும்.